உங்களை ஏமாத்தினதே டிவி தான். யாரெல்லாம் டிவியை நம்புறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதுல நல்ல விஷயத்த கெட்ட விஷயம் மாதிரி, கெட்ட விஷயத்த நல்ல விஷயம் மாதிரியே சொல்றாங்க. புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். சின்ன வயசுல நான் உப்பு வச்சு பல்லுகிட்டு இருந்தேங்க, நல்லா இருந்து பல்லு. திடீர்னு ஒரு நாள் டிவி பார்த்தேன், தூர்தர்ஷன் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, உப்பில் பல்லு விளக்கினால் ஈரம் இல்லாமலும் கெட்டு போகும், வாங்குங்கள் கோல்கேட் ஒருத்த வித்தா. நானும் நம்பி வாங்கினேங்க. போன வாரம் பல்லுகிட்டு இருந்தேன், ஒரு நடிகை கபோர்டெல்லாம் உடச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா, மைக் வச்சுட்டு, நீங்கள் விளக்கம் பேசல உப்பு இருக்கான்னு கேட்கறான். அடியே, நாங்கள் முதல்ல அதாண்டி விளக்கிட்டு இருந்தோம், நீங்க தாண்டி வேண்டாம் வேண்டாம்னு பேச வைத்தீங்க, இப்போ அங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களா நீங்க? அதே மாதிரி கறி வச்சு பல்லுகிட்டு இருந்தேன். சின்ன வயசு எனக்கு ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். தூர்தர்ஷன் முதல் முதல்ல வரும்பொழுது ஒரு பயில்வான் கரலா கடை சுற்றிட்டு இருப்பார், ஒரு பெண் நடந்து வருவா இந்த கோல்கேட் தூக்கிட்டு, உடலுக்கு பாலும் பாதாமும் பல் தேக்க கறித்தூளா, வாங்குங்கள் கோல்கேட். இப்ப அதே கம்பெனிக்காரன் ஆகத்திலிருந்து ஒரு நடிகை வரா, கீழே சைன் வந்துட்டு எங்கள் பேஸ்ட்ல கறி இருக்குங்கிறான், சாக்கோல். புரியலையா? தொப்புள் கொடியை கட் பண்ணி பவுடரா மாத்தி தாயத்து கட்டி சுத்திட்டு இருந்தோம், முட்டா பையங்க திட்டினாங்க. இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உங்க அம்பிளிக்கபிள் பேங்க் வச்சிருக்கிறோம், உங்கள் தொப்புள் கொடி எனக்கு கொடுங்க, அதுக்கு நீங்களே காசு கொடுங்கன்னு 80,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. டே, இதை தாண்டா நாங்க பேங்க் வச்சு தூக்கிட்டு இருந்தோம், தொப்புள் கொடி அதை கட்டி தூக்கி தாயத்து நாம செஞ்சேன்னு வச்சுக்கங்களேன், அது ரத்தம். அவனுங்க பண்ணானுங்கன்னா தக்காளி சட்னி, கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, ரோட்ல போறீங்க இல்லையா, கரும்பு ஜூஸ் ஒரு பாட்டில கண்ணாடி பாட்டில வாங்குங்க, டைட்டா க்ளோஸ் பண்ணுங்க, ரெண்டடி குழி நோண்டுங்க மண்ணுல, உள்ள புதைச்சு வைங்க, 28 நாளுக்கு அப்புறம் எடுத்து குடிங்க. ஒரிஜினல் பாரம்பரிய சாராயம், கிக்கு ஏறும், ஒண்ணுமே சைட் எஃபெக்டே கிடையாது. இத என்ன பண்ணாங்க, தர்மபுரியில் 4 பேர் விஷச்சாரத்தில் செத்து போனாங்கன்னு இந்த டிவி தாங்க எல்லாத்துக்கும் காரணம். காமிச்சு 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 இருக்கிற எல்லா கல்லுக்கடையும் எல்லா சாராய சாதாரண எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் டாஸ் மார்க் நடத்துது. இந்த கம்பெனிகளை விற்பதற்காகத்தான் இத்தனையும் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க. சீட்டு விளையாண்டா போலீஸ் பிடிக்குமா? இப்ப பண்ணலாங்க, ரோட்டுக்கு போவோம், சீட்டு விளையாடுவோம், போலீஸ் வந்து பிடிக்குமா? பிடிக்கும், நம்ம இழிச்ச வாங்க பிடிக்கும். நேற்று ராஜ் டிவியில பார்த்தேன், ஒருத்தன் ரம்மி விளையாடு காசு சம்பாதிங்கிறான், அவனை யாருமே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், கோவில் திருவிழால டான்ஸ் ஆனா போலீஸ் வந்து பிடிக்கும், செல்போன் தூக்குன எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்காளுங்க, டிவியில் ஆடுறாளுங்க, யாருமே கேட்கறது இல்லைங்க. புரிந்து கொள்ளுங்கள், நாம செய்யறது மட்டும்தான் தப்பு, அவங்க செய்யறது தப்பு இல்லைங்க. எனவே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எது கெட்ட விஷயமோ அது நல்ல விஷயமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது, எது நல்ல விஷயமோ அது கெட்ட விஷயமாக காட்டிக்கொண்டிருக்கிறது.